பேர் தனலட்சுமி நான் வந்து எரிட்ஸில் 18 வருஷம் சுகாதார பணியாளராக ஒர்க் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க பெரியவளுக்கு 20 வயசாகுது பேரும் அனுஷியா அவள் வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் மருத்துவ படிப்பு 2வது வருஷம் படிச்சிட்ருக்கா ரெண்டாவது குழந்தையோட பேர் ஆர் வைஷ்ணவி அவளுக்கு வயசு 16 10ஆம் வகுப்பு படிச்சிட்ருக்கா எங்கள் ஹஸ்பண்டு பேர் வந்து ஜி ராஜசேகர் அவரும் என்னுடைய அரெட்ஸ் நிறுவனத்தில் அன்ஆர்கனைஸ் லேபரோட ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராக இங்கே வேலை பார்த்துட்ருக்காரு நான் சுகாதார பணியில் வேலை பார்த்துட்ருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னு கேட்டால் குழந்தை வளர்ப்பு முறை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் இப்போ ஃபஸ்ட்டு குழந்தைய எப்படி வளர்க்குற விதங்கள் வந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சுகாதார பணி எனக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த நிறுவனம் ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த சுகாதார பணி இதில் வந்து குழந்தைங்களுக்கு அதாவது மாசமாக இருக்கையிலிருந்து நம்ம என்ன மாதிரி கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிறக்கிற குழந்தை வந்து சிறந்த அறிவுத்திறனோடையும் மூல வளர்ச்சியோடையும் இருக்குங்கிற விஷயங்கள் வந்து இங்கே தான் கற்றுக்க முடிஞ்சுது ஏன்னா நம்ம கர்ப்பிணியாக இருக்கும்போது நம்மளோட உடம்பு மனசு எல்லாமே வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குறதுல தான் இங்கே தான் எனக்கு அது கிடைச்சிது இன்னொன்று வந்து என்ன இங்கே வேலைக்கு வந்ததில் எனக்கு கணவரும் நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க ஏன்னு கேட்டால் இங்கே வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு சுய உரிமையாக சுயசார்பாக செயல்படணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இங்கே இருந்தது என் ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணி வேலை பார்த்ததுனால எனக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது என்னை வந்து நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு உண்மையிலேயே மனசு சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம பார்க்குற பணியில் வந்து ஒரு திருப்தியை வந்து காமிச்சுக்க முடியும் அந்த வகையில் வந்து என் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தனால இந்த சுகாதார பணியை வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் அதாவது அப்புறம் என் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் மெரிட்லேயே சீட் வாங்கினா ப்ளஸ் டூவில் 1162 மார்க் எடுத்து மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 198.25 இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 199.25 மெரிட்லேயே எடுத்தனால எந்த செலவுமே இல்லாமல் என் பெரிய பொண்ணு மருத்துவ படிப்புக்கு போயிருக்கா கொஞ்சம் விவசாயம் இருக்கு எங்களுக்கு தண்ணிலேயே மாமனார் மாமியார் வீட்டில் இருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் இருக்குது அதில் வர வருமானம் ப்ளஸ் நானும் ஹஸ்பண்டும் கொண்டு வர வருமானத்தில் மேக்சிமம் ரொம்ப தாராளமாக செலவு பண்ணாமல் குடும்பத்தை இப்படி தான் நடத்தணும்னு சிக்கனமாக பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறோம் இப்போ ஸ்வாத்தியில் இப்போ நான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் மெம்பராக இருக்கேன் மேக்சிமம் நான் பார்க்குற வில்லேஜை அந்த குழுவையும் நான் தான் நடத்துகிறேன் அப்போ வந்து கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேறணும் அப்படிங்கிற வகையில் வந்து நான் அதில் மெம்பராக இருக்கனால எனக்குன்னு ஒரு பணம் கிடைக்கும் அது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது சுவாதி எனக்கு சப்போர்ட்டிவாக இங்கே எதுவும் பொறுத்த வரைக்கும் நானும் ஹஸ்பண்டும் இங்கே ஒர்க் பண்ணது எங்களுக்கு அரெட்ஸ் கிடைச்ச ஒரு என்ன சொல்லுவாங்க யாருக்கும் லைஃப்பில் கிடைக்காத ஒரு இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இங்கே வந்து நாங்கள் சந்தோஷமான ஒரு குடும்பமாக வாழ்கிறோன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அரெட்ஸு அந்த அரெட்ஸ் வந்து கண்டிப்பாக பெல்ஜியத்திலிருந்து வந்தவங்களால் மட்டும்தான் எங்களால் அந்த உறவுகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிது அந்த வகையில் வந்து நான் ரொம்ப ரொம்ப மனப்பூர்வமாக அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் அதாவது அடோலசன் கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம பயிற்சி கொடுக்கும்போது தண்ணிலேயே அதை வந்து வேறு பிள்ளைங்களாக பார்க்கவே மனசு வர்றதில்லை ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டு அடோலசன் கேர்ள்ஸ் குழந்தைங்க இருக்கிறனால மற்ற பிள்ளைங்களையும் என்னோட பிள்ளையாக பாவிச்சு தான் என் குழந்தைங்களுக்கு நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்து வளர்ப்பு முறையில் கண்டிப்பாக கொண்டு போகணும்னு நினைக்கிறனோ அதை எல்லாமே அடோலசன் கேர்ள்ஸுக்கு சொல்லித்தருவோம் இன்னொன்று வந்து 13 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்க கேர்ள்ஸை தான் வந்து அடோலசன் கேர்ள்ஸ்னு சொல்லுவோம் அது குறிப்பாக வந்து டீனேஜ் பருவோம் அந்த பருவத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் வரும் தடுமாறுற வயசு ரெண்டும் கட்டாம் வயசு இந்த வயசில் வந்து நம்ம ஸ்டடியாக இருந்தோம்னு சொன்னால் தான் நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம நல்ல நிலைமைக்கு போக முடியுங்கிற விஷயங்களை வந்து அவங்களுக்கு வலியுறுத்துவோம் இந்த தடுமாறுற வயசில் யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஆளாக நம்ம இருந்துருவோம் கெட்டதையே சொன்னாலும் இந்த வயசில் அது வந்து நமக்கு நல்லதாக தான் படும் அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வராமல் பார்த்துக்கணும் என்கேஸ் வந்துச்சுன்னு சொன்னாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுப்போம் இன்னொன்று
அவங்க வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ் சமயத்தில் மேக்ஸிமம் கிளாத் வந்து யூஸ் பண்ணால் நல்லதா பேடு யூஸ் பண்ணால் நல்லதா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ஹைஜீனிக்காக இருக்கிறது பேடு. நல்ல சுத்தமான கிளாத்து, அதாவது நம்ம பொருளாதாரத்துக்கு உட்பட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறவங்கள வந்து கட்டாயம் பேடு யூஸ் பண்ண சொல்லித்தரணும். முடியலை அப்படிங்கிறவங்க அந்த கிளாத்தையே எப்படி ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை வந்து சொல்லி கொடுக்குறோம்.